ஹாய் ஆல், போன வீடியோல செக்ஷன் 65 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு செக்ஷன் 66லேருந்து பார்க்கலாம். போன வீடியோ வரைக்கும் பனிஷ்மெண்ட்னா என்ன கொடுத்தாங்கன்னா ஃபைன் ப்ளஸ் இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைன் இருக்கும், ஜெயில் தண்டனையும் இருக்கும். ஸோ செக்ஷன் 66க்கு அப்புறம் என்னன்னா ஃபைன் மட்டும்தான் ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம். செக்ஷன் 66 என்ன சொல்லுதுன்னா, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இம்ப்ரிஸன்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன். இங்கே பனிஷ்மெண்ட்ன்றது ஃபைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபைனை நீங்கள் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட், அந்த ஃபைனை நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா கோர்ட் அப்போ என்ன சொல்லுவோம்னா, அந்த ஃபைன் கட்டாமல் விட்டதுக்கு அது ஒரு அஃபென்ஸாக கிரியேட் பண்ணி, அதை ஒரு அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி சென்டென்ஸ் ஃபார் அஃபென்ஸ் அப்படின்னு கொடுத்து உங்களை இம்ப்ரிஸ்மெண்ட் போடும். அந்த ஃபைனை நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களை இம்ப்ரிஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து சென்டென்ஸ் கொடுக்கும் அப்படின்னு செக்ஷன் 66 சொல்லுது. ஸோ இதை மாதிரி ஃபைன் மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட்டாக இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுக்குது. ஸோ அந்த இம்ப்ரிஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா சேம் சிம்பிள், அது வந்து செக்ஷன் 67 சொல்கிறாங்க. இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைன், அந்த நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனுக்கு இம்ப்ரிஸ்மெண்ட் வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க பனிஷ்மெண்ட்டாக. ஸோ அந்த இம்ப்ரிஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா சிம்பிளாக தான் இருக்கணும், ரிகரஸாக இருக்கக்கூடாதுன்னு செக்ஷன் 67 சொல்லுது. அது எப்படி இருக்குன்னா, அது பீரியட் ஆஃப் டைம், டைம் எப்படி இருக்கணும்னா 2 months, அந்த 50 rupees 2 months மேலே இருக்கக்கூடாது. சேம் 100 rupees 4 months மேலே இம்ப்ரிஸன் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 500-600 ஃபைன்னா 6 months மேலே நீங்கள் இம்ப்ரிஸ்மெண்ட் பண்ண போட வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு செக்ஷன் 67 சொல்லுது ஆஃப் ஐபிசி. ஸோ செக்ஷன் 68 என்ன சொல்லுதுன்னா, இம்ப்ரிஸன்மெண்ட் ஃபார் டெர்மினேட். இப்போது ஃபைன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, பனிஷ்மெண்ட் ஃபைன் மட்டும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் அந்த பனிஷ்மெண்ட்டான ஃபைனை நீங்கள் பே பண்ணல, டிஃபால் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து அஃபென்ஸாக வச்சு இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த இம்ப்ரிஸ்மெண்ட்டில் 2 months, 4 months, 6 months அக்கார்டிங் டு தர் நீங்கள் என்ன அஃபென்ஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைனுக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இம்ப்ரிஸ்மெண்ட்டில். ஸோ அந்த இம்ப்ரிஸ்மெண்ட் இருக்கும்போது அதை நீங்கள் டெர்மினேட் பண்ணணும், அந்த நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனை டெர்மினேட் பண்ணுனா யூ ஷுட் பே, அந்த ஃபைனை நீங்கள் பே பண்ணலாம். இம்ப்ரிஸ்மெண்ட் இருக்கும்போது அதை டிஃபால்ட்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பணம் கட்டாமல் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, இம்ப்ரிஸ்மெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வென் எவர் பேட், நீங்கள் எப்போ அதுக்கப்புறம் பே பண்ணாலுமே அந்த இம்ப்ரிஸ்மெண்ட் டெர்மினேட் ஆகிடும், அது ஸ்டாப் ஆகிடும், உங்களை அப்போ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு செக்ஷன் 68 சொல்லுது. அக்கார்டிங் டு செக்ஷன் 69 என்ன சொல்லுதுன்னா, இப்படி டெர்மினேட் பண்ணிட்டாங்க, சப்போஸ் 4 months ஆஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் 100 rupees, 100 rupees உங்களுக்கு ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கட்டலை, அதனால் 4 months கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 months கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4 months கொடுத்துருக்காங்க 100 rupees. ஓகே, 100 rupees 4 months கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ரொபோஷன் பார்ட், ப்ரொபோஷனல் பார்ட்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க. இப்போ 1 மாதம் இருந்துட்டீங்க ஜெயிலில், இது 100 rupees கட்டலை, அதனால 1 மாதம் ஜெயிலில் இருந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 75 rupees உங்கள் கைக்கு வருது. ஓகேவா, நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு இந்த 3 மாதம் இருக்க தண்டனையை நீங்கள் டெர்மினேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 75 rupees இல்லை, 50 rupees தான் கையில் இருக்குன்னா 2 மாதம் மட்டும் நீங்கள் இம்ப்ரிஸ்மெண்ட் இருந்துட்டு மிச்சம் இருக்க 2 மாதம் நீங்கள் டெர்மினேட் பண்ணலாம், அந்த ஃபைனை பே பண்ணிவிட்டு டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு செக்ஷன் 69 சொல்லுது. எப்படின்னா ப்ரொபோஷனல் பார்ட் ஆஃப் த ஃபைன், அந்த ப்ரொபோஷனல் பார்ட் ஆஃப் த ஃபைனை மட்டும் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்க ஃபைனுக்காக நீங்கள் இம்ப்ரிஸ்மெண்ட் இருந்துட்டு நீங்கள் அந்த டெர்மினேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு செக்ஷன் 69 சொல்லுது. ஓகே, அக்கார்டிங் செக்ஷன் 70 என்ன சொல்லுதுன்னா, சேம் இப்படி ஒரு கண்டிஷன், இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஃபைன் ப்ளஸ் இம்ப்ரிஸ்மெண்ட். ஃபைன் கொடுத்துட்டாங்க, இம்ப்ரிஸ்மெண்ட் வந்து ஒரு 6-7 years கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் 6 வருஷம் வரைக்கும் அந்த ஃபைனை கட்டாமல் இருக்கலாம். ஸோ அந்த 6 வருஷம் வரைக்கும் அந்த ஃபைன் வந்து கட்டாமல் இருக்க முடியும் டியூரிங் இம்ப்ரிஸ்மெண்ட் இருக்கும்போது. சப்போஸ் ஒரு 8 வருஷம் இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க சென்டென்ஸ்லாம் ப்ளஸ் ஃபைன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 6 வருஷம் வரைக்கும் அந்த ஃபைன் கட்டாமல் இருக்கலாம். சப்போஸ் இந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 6 வருஷத்துக்கு முன்னாடியே நீ இறந்துட்டீங்கன்னா, சப்போஸ் நீ இறந்துட்டேன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து லைபிள் ஆகாமல் எஸ்கேப் ஆக முடியும்னா ஷோர் லைபிள் ஆகாமல் போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிடணும், உங்களுக்குலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு அதுக்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணி அந்த ஃபைனை கோர்ட்டு வாங்கிக்கணும்னு செக்ஷன் 70 சொல்லுது. ஸோ செக்ஷன் 66லேருந்து செக்ஷன் 70 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். செக்ஷன் 71லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.